எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், நிறைய தப்பு இருக்கும் நான் தமிழ் பேசும்போது. எதுக்குன்னா நிறைய நாள் ஆச்சு, ரொம்ப நிறைய எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, ஆனாலும் நான் தமிழில் தான் பேச போகிறேன். நிறைய தப்பு இருக்கும், ஆனால் மன்னிச்சிட்டேங்க. தேங்க்யூ. எதுக்குன்னா அதில் பேசினா தான் இன்னைக்கு எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் த என்டையர் மீடியா, எல்லா மீடியா அவர்களுக்கும், அதுக்கப்புறமா ப்ரெஸ், இந்த ஃபங்க்ஷன் தமிழ்நாடு கெஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐக் லைக் தேங்க் தேங்க்யூ அண்ட் பிரசாத் காரும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் தமிழில் எப்படியாவது பண்ணேன்னு திருப்பதி பிரசாத் காரு த்ரூ லக்ஷ்மி பிக்சர்ஸ் ஹைதராபாத் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், நான் இந்த படம் எப்படியாவது பண்ணேன்னு. தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் பிக் 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 தேங்க்யூ டு மதன் கார்கி காரும், தேங்க்யூ வெரி மச். எதுக்குன்னா இந்த படம் எப்படியாவது தமிழில் வரணும். யாரும் பார்த்துட்டு தேவி ஃபஸ்ட் டைம் இந்த தேவிஷி பிரசாத் இந்த நான் தேவியை தான் கூப்பிடுவேன், மன்னிச்சிடுங்க. தேவி இந்த படத்தை பார்த்து சொன்னார், பண்ணி இது கேட்கறதுக்கு தமிழ் படம் மாதிரி இருக்கே, நீ பண்ணுறது கூட தமிழ் படம் மாதிரியே பண்ணிய இருக்கையோ, நான் தமிழ் ஐயா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழில் தான். சரி, ஆல்மோஸ்ட் என் ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். எப்படியாவது எந்த ஊரில், ஆர்பி சௌதரி சார் சொன்னார், இல்லை நான் நார்த் போனேன், அங்கே போனால் அல்லோலன்னு கேட்குறாங்க. நான் எல்லாம் இப்போது என் மனசில் ஒன்று இருக்கும், எல்லா ஊருக்கு போகிறேன் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஊரில் சொல்லலையே, நம்ம ஊரில் அடித்தா தானே, நம்ம ஊரில் வந்தால் தானே, அந்த எவ்வளோ பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம ரசித்தாதான் அந்த கிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட இப்படியாவது இந்த படத்து வரணும். எதுக்குன்னா நிறைய படம் இருந்தது, எந்த படம் கூடியாவது எடுத்துட்டு தமிழ்நாடு வந்திருக்கலாம், ஆனால் ஏன் இத்தனை நாள் வரலன்னா, ஏதாவது வரும்போது ஒரு நல்ல படம் கூட வரணும், தமிழ் ஆடியன்ஸ் கூட அப்பீலிங்கான ஒரு படம் கூட வரணும்னு தான் இத்தனை நாளாக வரல. ஸோ இந்த படம் ஒரு திருப்பதி ஃபாரஸ்ட் கிட்ட இந்த பேக்ட்ராப்பில் நடக்கிறது. ஸோ இந்த படம் ரொம்ப அப்பீலிங் இருக்கும் தமிழுக்கு. அண்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்ப என்னென்னா, இந்த படம் தமிழ் காப்பி, தெலுங்கு காப்பி எப்படி இருக்கோ ஒத்தென்டிக்காக இருக்கோ, தமிழ் காப்பி அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கணும். அதை பண்ணுறதுக்கு பெஸ்ட் பர்சன் மதன் கார்த்தி சார் தான். அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவார். எப்படியாவது அவர் பண்ணான்னு நான் கேட்டேன், அண்ட் அவர் பண்ணார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் அப்ளைஜிங் திஸ் ஃபிலிம் சார். ஐ எம் ஸோ கிளாட் யுவர் பார்ட் ஆஃப் இட். நான் நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மல்டிபிள் லாங்குவேஜஸில் வருது. எது பார்த்தாலும் தமிழில் பார்க்கும்போது அம்மா சூப்பராக எடுத்து வந்தாங்க. மீனிங் நான் தெலுங்கில் எந்த மாதிரி ரசித்து பண்ணணும், அந்த பியூட்டி போகாமல் இல்லைன்னா ஒரு 5% என்ஹான்ஸ் பண்ணி தான் தமிழில் வந்தது சார். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் யோசிக்கிற ஐடியா அந்த ரா இல்லாமல் சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி குட் சார், தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லா டீமுக்கு டப் பண்ணுறது, எவ்ரிபடி, ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ சாங், எவ்ரிபடி, ஆல் த தமிழ் க்ரூ, தேங்க்யூ வெரி மச். வெரி அதாவது மறந்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சுக்குமார் காரும் கங்கோத்ரி, அதுக்கப்புறம் என் செகண்ட் படம் ஆர்யா, பட் என் கெரியர் டேக் ஆஃப் ஆனது ஆர்யா படம் கூட. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் யாருக்கு தெரியாதோ அவங்க சொல்கிறேன். மை கெரியர் டுக் ஆஃப் வித் அந்த ஆர்யான்னு ஒரு படம். அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்யா 2 பண்ணோம். எப்படியாவது ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆர்யா 2 பண்ணி, இந்த புஷ்பத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கேப் வந்தது இந்த வருஷம், 10 வருஷம் அவர் கேட்டுட்டே இருந்தேன், ஏன் நம்ம பண்ணலன்னா சொன்னார், பண்ணும்போது ரொம்ப நல்ல படம் தான் பண்ணோம் கூட, ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி படம் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணோம், எல்லாருமே பார்க்குற ஒரு நல்ல படம் பண்ணோம்னு சொல்லி இந்த படம் பண்ணுறோம். எல்லாருக்குமே பிடிக்கணும்னு வேண்டிக்கிறோம். எதுக்குன்னா இந்த படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும் நான் பேசும்போது ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது, பட் பரவாயில்ல நான் தமிழில் பேசுகிறேன், அது எனக்கு போதும். தப்பாக இருந்தாலும் தமிழில் இருந்தால் அழகாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒன்று என்னென்னா, எப்படியாவது நம்ம ஃபாரஸ்டில் தான் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம், ரொம்ப ஒத்தென்டிக்காக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்னா, கோவிட் சுச்சுவேஷன், ஒரு இந்த மாதிரி அங்கே கார் போகிறதுக்கு நிறைய கோவிட் ரூல்ஸ் இருக்குது, 3 பேர் ஒரு காரில் உட்கார முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கார்ஸ் இருக்கும் ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயே, ஒரு 400-500 கார்ஸ். சில லொக்கேஷன்ஸ் எப்படின்னா ரோடே கிடையாது. ஐட் லைக் டு தேங்க் மைத்ரி ஃபிலிம்ஸ் ஃபார்
சில பிளேஸ்ல இங்க அந்த பாயிண்ட்ல ரோடு இருக்கு, இங்க ரோடு இருக்கு, நடுவில் ரோடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரோடு கிடையாது அந்த லொகேஷன் போனோம்னா. அதனால நைட்டுக்கு நைட்டு ஒரு 2 நாள் முன்னாடி லோட் எல்லாம் கூட போட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமா இந்த படம் ஷூட் பண்ணோம். இன் பிட்வீன் கோவிட் சுச்சுவேஷன், இத்தனை பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இந்த படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஐ ரியலி விஷ், நான் எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு சொல்றது பிடிக்காது. இதுனா நான் கஷ்டப்பட்டு பண்ணல, நான் ரொம்ப அது எப்படி சொல்றது இஷ்டப்பட்டு பண்ண, ஓ சேம் தெலுங்கு மாதிரி தான், ஓகே, நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். பட் எல்லா யூனிட்டோட கஷ்டம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்குனா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் திஸ் ஃபிலிம். ஐ யூஸ் டு சே, ஐ ஆல்வேஸ் சே புஷ்பா இஸ் ஈக்குவல் டு 4 ஃபிலிம்ஸ். தி எஃபர்ட் ஃபார் புஷ்பா இஸ் எஃபர்ட் ஆஃப் 4 ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி புஷ்பா பெரிய ஹிட் ஆனோ அண்ட் இவ்வளோ பெரிய நல்ல பேர் வரதுக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாடுல பெனட்ரேஷன் வரதுக்கு மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என் ஃப்ரெண்ட் தேவிஷிக் பிரசாத். அவர் கொடுத்த மியூசிக்கு, சாமி சாமி சாங்கு கிளிக் ஆச்சுன்னா, தமிழ்ல கிளிக் ஆச்சுன்னா என் சந்தோஷத்தை பார்க்கணும் நீங்க. எதுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது, எதுனா எந்த ஊர்ல எந்த. ஸோ நான் ரொம்ப ஹம்பிளா சொல்றேன், தெலுங்கு நான் பண்ற தெலுங்கு படம் டப்பிங் பண்ணும்போது ஹிந்தியில ரொம்ப வைட் ரீச் இருக்கு. சவுத் மோஸ்ட் வாட்ச் இந்தியன் ஃபிலிம் ஆன் யூடியூப் என் படம் தான் இருக்கு, 1 and 2, ரேங்க் 1 and 2 அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இந்தியாவில் பார்த்தாலும் எனக்கு தமிழில் எப்படியாவது போகணும்ப்பா, வீட்டில் தான்ப்பா அடிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க தான், என் சின்ன வயசில் இந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, என் சின்ன வயசில் இந்த டியூஷன் டீச்சர் ஃபோனா, அவங்க ஃபோன் பண்ணால் தான் எனக்கு அந்த கம்ப்ளீஷன் வரும். எதுக்குன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தானே, ஸ்ரீநகர் இங்கே தாங்கண்ணா, இங்கே தானே. ஸோ எப்படியாவது ஒரு மெட்ராஸில் ஒரு தமிழ்நாடு ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் நான் இன்னைக்கு நான் தமிழ்நாடுல இருக்கேன்னு சொல்ல, நிஜமா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஐயோ நீ தெலுங்கு பேசுற தமிழ் பையன்யா, அதுல ஆமா யார் பிறந்தது வளர்ந்தது இங்கே தானே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு 20 வயசு இங்கே தானே இருந்தேன். ஸோ நான் யோசிக்க விதானம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதுல எனக்கு ஒன்றும் ஐம் நாட் ஷை அபவுட் இட், ஐ லைக் இட். ஸோ ஐ ரியலி விஷ் புஷ்பா டச்சஸ் ஆல் யோர் ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர். அண்ட் வேற யாராவது மறந்துருந்தா மன்னிச்சுங்க, தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் இந்த December 17th வருது தமிழ்நாடுக்கு. இட்ஸ் கம்மிங் இன் அ வெரி பிக் வே, தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ப்ரெசன்டட் லைக் லக்ஷ்மி பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வேற யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சுங்க. அண்ட் தமிழில் நிறைய தப்பு தப்பு இருக்கும், பட் மன்னிச்சுருவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.